அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய இலங்கையின் இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக இன்றைய தலைப்பு செய்திகள். வரலாற்றில் இதுவரை இடம்பெறாத விடயம், நாடே முடங்கும் நிலைமை. மீண்டும் குறைகிறது எரிவாயுவின் விலை, வெளியான தகவல். மோதலுக்கு தயாராகிய வன்முறை கும்பலை மடக்கி பிடித்த போலீசார். மொட்டு எம்பியை திட்டிய கோட்டபாய. இலங்கைக்கு வலுக்கும் நெருக்கடி. தொடர்ந்தின் முன்பாய்ந்து 27 வயது இளைஞன் பலி. சீனாவுக்கு குரங்கு ஏற்றுமதியில் திடீர் திருப்பம். சட்டவிரோத காணி அபகரிப்பை தடுத்து நிறுத்த கோரி மக்கள் ஆர்ப்பாட்டம். தொடர்வன விரிவான செய்திகள். அரசாங்கத்தின் அமைச்சர்களும் அதிகாரிகளும் அழகான வார்த்தைகளால் மக்களை ஏமாற்றி வருகின்றதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். சுதந்திர மக்கள் காங்கிரசின் செய்தியாளர் மாநாடு இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. இதில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், வரலாற்றில் இதுவரை ஞாயிறு தினமன்று நாடாளுமன்றம் கூடியதில்லை, இது என்னவென்று தெரியவில்லை. அதுவும் 5 நாட்கள் தொடர்ந்து வாங்கி விடுமுறை, பங்கு சந்தைக்கும் போட்டு, இது நாடே முடங்கும் நிலை என எச்சரித்துள்ளார். அத்துடன் உள்நாட்டு கடனை மறுசீரமைப்பு என்பது சர்வதேச நாணய நிதியத்தின் முன்மொழிவு அல்ல, இது இலங்கை அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்டது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் மீண்டும் லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை குறைக்கப்படவுள்ளதாக லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் அறிவித்துள்ளார். அடுத்த மாதம் இந்த விலை குறைப்பு முன்னெடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இவ்வாறு லிட்ரோ சமையல் எரிவாயு தொடர்ச்சியாக விலை குறைக்கப்படும் 4வது சந்தர்ப்பம் இதுவாகும் என சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் இம்முறை விலை எவ்வளவு குறைக்கப்படும் என்ற விபரத்தை இப்போதே குறிப்பிட முடியாது என்றும் முதித பீரிஸ் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இதேவேளை இம்மாதம் 4ஆம் திகதி லிட்ரோ நிறுவனம் சமையல் எரிவாயு விலைகளை திருத்தியிருந்தது. இதன்படி 12.5 கிலோகிராம் நிறையுடைய சமையல் எரிவாயுவின் விலை 452 ரூபாவால் குறைக்கப்பட்டு புதிய விலை 3186 ரூபாய் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை 5 கிலோகிராம் எரிவாயுவின் விலை 181 ரூபாவால் குறைக்கப்பட்டு புதிய விலை 1281 ரூபாவாகவும், 2.3 கிலோகிராம் எடையுள்ள எரிவாயுவின் விலை 19 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 598 ரூபாவாகவும் பேணப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. யாழ் நகர் பகுதியில் மோதலுக்கு தயாரான வன்முறை கும்பலை சேர்ந்த 5 பேர் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் நகர் பகுதிக்கு அண்மையில் 2 வன்முறை கும்பல்களை சேர்ந்தவர்கள் தமக்குள் மோதிக்கொள்ள தயாராக உள்ளதாக யாழ்ப்பாண காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் விரைந்துள்ளனர். காவல்துறையினரை காட்டதும் மோதலுக்கு தயார் நிலை இருந்தவர்கள் தப்பியோடியுள்ளனர். தப்பியோடியவர்களை துரத்தி சென்ற காவல்துறையினர் அவர்களில் 5 கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து கோரிய ஆயுதங்களை மீட்டுள்ளதுடன் தப்பியோடிய ஏனையவர்களையும் கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தன்னை திட்டியதாக ராஜாங்க அமைச்சர் ஷனத் நிஷாந்த தெரிவித்துள்ளார். உர விவகாரம் தொடர்பான உண்மை நிலவரத்தை முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவிடம் விளக்கிய போது இதற்கு ஆதரவளிக்க முடியாவிட்டால் வாயை மூடி கொள்ளுங்கள் என திட்டியதாக குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் புத்தளத்தில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே ராஜாங்க அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அங்கு உரையாற்றிய சனத் நிஷாந்த் அண்மை காலமாக நாடு சில பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளது. தற்பொழுது அரச இயந்திரம் நன்றாக உள்ளது, பொருட்கள் விலை அதிகம், அவை கேள்விகள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஏனென்றால் நான் கிராமத்தை சேர்ந்தவன், கிராமத்தில் உள்ள குடும்பங்கள் படுகின்ற துன்பம் எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இந்த பிரச்சனைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே என்று நான் தெளிவாக கூறுகின்றேன். இப்போது விவசாயியிடம் உரம் உள்ளது, கடற்தொழிலாளர்களுக்கு தேவையான வசதிகள் கிடைக்கும், பால் பண்ணையாளர் அந்த பொருட்களை தயாரிக்கின்றனர், நாட்டின் உற்பத்தி அதிகரிக்கும் போது பொருளாதாரம் தானாக உருவாகும். எனவே இதற்கு ஜனாதிபதிக்கும் விவசாய அமைச்சருக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும். மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் கடற்தொழிலாளர்கள் தொடர்பில் தவறான தகவல்கள் வழங்கப்பட்டதால் கடற்தொழிலாளர்கள் தொடர்பான பிரச்சனை ஏற்பட்டதாக ஞாபகம். அங்கு ஒரு கடற்தொழிலாளரான சகோதரர் காணாமல் போனார். அன்றைய தினம் ஜனாதிபதி மஹிந்தவுக்கு சரியான தகவல் வழங்கப்பட்டிருந்தால் அந்த உயிர் போயிருக்காது. என்ஜிஓ அப்போதும் பொய்ப்பிரசாரம் செய்து நாட்டை குழப்பினார். இன்றும் அது நடக்கின்றது.
ஆனால் தலைமுடியை வளர்த்த அயோக்கியர்களை மீண்டும் இந்த நாட்டை அழிக்க இடமளிக்க மாட்டோம் என்பதை தெளிவுபடுத்துகின்றோம் என்று எங்கள் கட்சி தொகுதி மாநாடுகளை நடத்தி மக்களுக்கு தெரியப்படுத்துகின்றது. கிராமத்தில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகின்றது. பொதுஜன பேரமுனம் முடிவடைந்து விட்டது என பலரும் கூறினர். ஆனால் அப்படி எதுவும் இல்லை. பொதுஜன பேரமுன இன்று இருப்பதை விட பலமாக உள்ளது. இன்று மக்களுக்கு உரம் கிடைக்கின்றது, ஏழை மக்களுக்கு நலத்திட்டம் செயற்படுத்தப்படுகின்றது. சில பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் நாம் அவற்றை முறையாக தீர்க்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் ஜூலை இந்தியா செல்லவுள்ள அதிபர் ரணில் விக்ரமசிங்கே மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்ற வாக்குறுதியை அவரது விஜயத்திற்கு முன்னதாகவே இந்தியா எதிர்பார்க்கின்றது என்று அறிய முடிகின்றது. அவரது விஜயத்திற்கு முன் மாகாண சபை தேர்தல் உட்பட பல நிபந்தனைகளுக்கு ரணில் உடன்பட வேண்டி வரும் என்று இந்திய தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தகவல் இந்திய தரப்பால் ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் நிறுவனர் பசல் ராயபக்ஷவுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்தே பசல் ராயபக்ஷ மோட்டோவின் மாகாண சபை முன்னாள் உறுப்பினர்களை பத்ரமுள்ள காரியாலயத்துக்கு அழைத்து இது தொடர்பில் பேசியுள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு ரணிலுக்கு இந்தியா அழுத்தம் கொடுக்கவுள்ளது. அது தொடர்பான நிபந்தனைக்கு அவர் இந்தியா செல்லும் முன்பே உடன்பட வேண்டி வரும். இந்தியா இதையே எதிர்பார்க்கின்றது என்று பசல் கூறியுள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கு பணமில்லை என்று கூறி வரும் ரணில் அரசு இதே காரணத்தை இந்தியாவிடம் கூறி மாகாண சபை தேர்தல் நடத்தாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமா என்று கேள்வி எழுந்துள்ளது. இந்நிலையில் தேர்தல் நடத்தியே ஆக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் இந்தியா களமிறங்கவுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். மருதானையிலிருந்து மாத்தரை நோக்கி பயணித்த தொடருந்துடன் மோதப்பட்டு ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் ஹபராதுவை தொடருந்து நிலையத்திற்கு அருகில் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் அங்குகலக பெதிமிட்ட பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. இந்த இளைஞர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை மர்தானியிலிருந்து மாத்தரை நோக்கி சென்று கொண்டிருந்த தொடருந்து முன் பாய்ந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹபராதுவை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் டோக்கின குரங்குகளை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்போவதில்லை என வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் அறிவித்துள்ளது. இதனை வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் உறுதியளித்துள்ளது. குறித்த நடவடிக்கைகளுக்கு எதிரான மனு தாக்கல்கள் இன்று விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. இதன்போது வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் வழங்கிய அறிவிப்பு சட்டமா அதிபரால் மேன்முறையீட்டு நீதிமன்றில் அறிவிக்கப்பட்டது. சட்டவிரோத காணி அபகரிப்பை தடுத்து நிறுத்த கோரி கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பொன்னகர் பகுதி மக்களால் இன்றைய தினம் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரச அதிகாரிகள் தன்னிச்சையாக முடிவெடுத்து தமக்கு விரும்பியவர்களுக்கு காணிகளை வழங்கி வருவதாக குற்றஞ்சாட்டி அப்பகுதியில் வாழும் மக்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இந்த ஆர்ப்பாட்டமானது கிளிநொச்சி டிப்போ சந்தையில் ஆரம்பித்து கரச்சி பிரதேச செயலாளர் அலுவலகம் மற்றும் மாவட்ட செயலகம் முன்பாக சென்று நிறைவடைந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்திருந்தார். மேலும் மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி ஹேதீஸ்வரனின் பார்வைக்காக மகஜர் ஒன்று மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்ரீமோகனிடம் மக்களால் கையளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் இன்றைய இலங்கைக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இலங்கையின் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.